நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்புனீங்கன்னா இந்த வீடியோவை யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட அந்த பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சீ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். கொரோனா பொது முடக்கம் June 14 முடிவுக்கு வர உள்ள நிலையில் அடுத்த கட்ட ஊரடங்கு குறித்து முதலமைச்சரான மு க ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று ஆலோசனை நடைபெற்றது. ஊரடங்கு கடுமையாக பின்பற்றப்படுவதை தொடர்ந்து பாதிப்புகள் தொடர்ந்து குறைந்து உள்ளது. ஒரு நாளுக்கு 35,000 அதிகமாக இருந்த நிலையில் சில நாட்களிலேயே 17,000 என்ற அளவுக்கு குறைந்துள்ளது. தற்போது அமலில் உள்ள ஊரடங்கு June 14 காலையுடன் முடிவுக்கு வரும் நிலையில் அடுத்த கட்ட ஊரடங்கு குறித்து இன்று முதலமைச்சர் தலைமையில் உயர்மட்ட அதிகாரிகள் ஆலோசனை நடத்தினார்கள். இந்த கூட்டத்தில் முதலமைச்சரான மு க ஸ்டாலின், சுகாதாரத்துறை அமைச்சரான மா சுப்பிரமணியன், தலைமைச் செயலரான இறையன்பு, சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன், டிஜிபியான திரிபாதி உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் அதிகாரிகள் ஊரடங்கை தொடர்ந்து நீடிக்க வலியுறுத்தியதாகவும் தகவல்களும் வெளியாகியுள்ளது. அதே சமயம் பாதிப்பு அதிகரிக்கும் மாவட்டங்களை தவிர பிற மாவட்டங்களில் மேலும் பல தளர்வுகள் அறிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளனர். குறிப்பாக அதிகாலை நடைபயிற்சி மேற்கொள்வதற்கும் அனுமதிக்கப்படலாம், டாஸ்மார்க் உள்ளிட்ட அனைத்து கடைகளுமே கட்டுப்பாடுடன் இயங்க அனுமதிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த தளர்வுகள் பாதிப்பு அதிகமுள்ள 11 மாவட்டங்களுக்கு வழங்கப்படாது என்றும் கூறுகிறார்கள். இதுகுறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது.